ஆக்சுவலாக இந்த கொரோனா அப்படின்றது பயங்கரமாக பரவின்னு இருக்கு, அது ஒரு உருவமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? இன்னும் போய் சம்பவம் பண்ணி விட்டுருவேன். சம்பவமா? சம்பவம்னா ரேப்பு தான். எப்படி சொல்ற? ஏன்னா நம்ம முரட்டு சிங்கிள் இல்லையா, உருவலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சூத்தச்சு சொல்லாமல் நட வேண்டியதா? அது போட்டு சிங்கிள்ஸ் தானா, பசங்களாம் போட்டு செம்மடி வச்சிருவோண்ணா, நொறுக்க வேண்டியது தான். நம்ம பயந்து நேர்ந்தால் தான் அது நம்மளுக்குள்ள வரும். நம்ம இப்போ அவனை கலாச்சி விட்டா போயிட்டு போகிறோம். மோமோலாம் வந்தது, அழுவு விட்டு அமுச்சு விட்டோம், மெசேஜ் பண்ணிச்சு. ஆமாம் அழுவு பண்ணுறியா, அவள் அழுவு பண்ணலாம், அவள் மெசேஜ் பண்ணலாம், அப்படி பேச அமுச்சு. அதுவே அப்படியே அப்படியே மோமாவே போயிடுச்சு. இதுதான் தம்மாத்தின் வைரஸ். என்ன நம்மளாம் அவ்வளோ பெரிய வீரஸ் சர்க்கஸு கீழே வந்து மாட்டே அடிபட்டு ஒன்றுமே ஆகலை. நம்மளுக்கு சாதாரண ஒரு வைரஸ் வந்துன்னா ஒரு 14 நாள் உடம்பு சிறம்பு போகுது, அப்புறம் சரியாயிட போகுது. நம்ம தான் நிலவமைப்பு காசாங்கிறது குஷ்டமாக பார்த்து தூங்கணுமான்னு இருக்க வேண்டியது தான். அதெல்லாம் ஒரு வைரஸ்ன்னு பேசுனா அதெல்லாம் பேசாயிடும் தலை. அதை விட ஏதாவது ஒரு மேட்ரு இருக்கா நிலவேம்பு கஷாயம் மாதிரி? நிலவேம்பு கஷாயம் ஏதோ தட்டல பகாடி எடுத்து போட்டால் லெமன் பகாடி எதுக்கு இருக்குது? லெமனே ஒரு பொட்டன்ஷியலாக வச்சுக்கோங்க, அதே லெமன் பகாடி போட்டால் ப்ரோட்டீனு. அதுக்காகலாம் ஃபன் பண்ண வேண்டியது தான். விட்டமின் ஐயா, அதே மாதிரி இந்த ஒரு நோய் வந்து கும்பலாக இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து லீவ் விட்டோன்னே கிரிக்கெட் விளாட்னுக்குதுங்க நிறைய விஷயம். அது தெரிஞ்சு விளாட்றோம்ல ஐயா, அதுதான் அவருக்கு எத்து. கொரோனா வைரஸ் நம்மளை பார்த்தா வந்து வந்து பார்த்தா கூட என்ன நம்ம எதிரே கூதி நேக்கலாம் விளாடுனுக்குறாங்க, நம்ம சாவடிப்போம் தெரிஞ்சு அப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு சிக்கமாக அதே காலி ஆகிடும். இப்போ அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி வெளில போனோம்னா என்ன நல்லா சொல்கிறாங்க? நான் அது கூட பரவாயில்ல. நானும் சூரிய கிரகணம் மாதிரி வீட்டுக்கு வெளில வந்தால் கூட கத்துறாங்க. நானும் எதுக்கு வெளில வர, எதுக்கு வெளில வர அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த கொரோனா அப்படின்ற நோய் வந்து எல்லாருக்கிட்டும் தொத்திவாதி மாதிரி பரவுதுன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வீட்டில் இல்லாமல் ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அல்ல, வீட்டிலே இருந்தால் போர் அடிக்காதா? எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் வீட்டிலே? ஃபோன் இருந்தாலும் ஒரு 1.5 GB தான் நெட்டு, ஒரு 1/2 hour டிக்டாக் பார்த்தாலும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வெளியே தான் வந்து ஆகணும். அதுனா கும்பலாக சுற்றக்கூடாதுன்னா ஒரு 10 பேர் 30 பேர் சொல்லக்கூடாது. 30 பேர் சுற்றினா தான் அது பேர். நம்ம ஒரு 5 பேர் 6 பேர் தான் சுற்றுறோம். நம்ம 20 ரூபா இருக்குது ரோட்டில் வாங்கினா பசங்க அடிக்கணும் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு எதுக்கு நம்ம கும்பலாக சுற்றி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு சுற்றுற அளவு ஆளும் கிடையாது. சும்மா வெறும்னே போயின்னு இருக்கிறோம் நம்மள. ஆனால் இந்த நோய் வந்தால் இருப்போமா தெரியல. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். இருக்கிற வரலாம் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. அதனால வந்து தான் இப்போ எனக்கு வண்டி ஸ்டோரூமில் விட்டேன் ஏன் நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால என் வண்டி தரமாட்டேன்றாங்க, 10 மாதம்ன்றாங்க, கேட்டால் 5 நாள் ஒரு காரணம்ன்றாங்க. அது ஒன்று போச்சு. நான் வேலைக்கு போயிருந்தேன் பார்ட் டைமில், அதையும் ஓக்கொட்டிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வீட்டில் சும்மா உக்காஞ்சா சும்மா தானே உக்காந்துக்கிறேன். காய்கறிக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு வீட்டில் வேற ஒரு சிக்கமாக போயின்னு இருக்குது. வெளியே வரவேன்னா சொன்னால் வராமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன இதுனா நம்மளுக்கெல்லாம் வராது, அது சைனாவில் தானே இருக்குது, அங்கேருந்து எப்படி இங்கே வரப்போகுது சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இது. அது வந்தால் தெரியும் எல்லாருக்குமே. சைனாலேருந்து ட்ரெயின் பூச்சி போன வாரமே வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ட்ரெயினுக்கு எவ்வளோ குத்து டிக்கெட் எடுத்ததுன்னு யாருக்கு தெரியும்? பண்ணதே பழசு. நீ எனக்கு ஈடு குத்து ஒன்று பண்ண போற அங்கே தானே நீ நிற்கிற. எது இதுதான் வந்தால் சாக வேண்டியதுதான். அது வேறு அந்த கே அந்த நம்ம கூட போடுறது கிடையாது மாஸ்க்கெல்லாம். அந்த கேவிங் ரோட்டில் போதுங்க பாரு, அதுக்கு இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று இருக்கும். அதுக்கு மாதிரி என்ன பண்ண போகுது, எல்லாமே அனுபவிச்சுங்க. அதுக்கப்புறமும் மாஸ்க்கு போட்டு சுற்றினுங்க. நம்மலாம் முன்ன பிட்ட பார்க்கல. நம்ம சரி போனால் போகிறோம், உயிரோட இருந்தால் என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் அதுங்க தான் வந்து கெத்து மாதிரி மாஸ்க்கெல்லாம் போட்டுன்னு எதுக்கு? அதே மாதிரி மோடி சொல்லி போன வாட்டி தான் கேட்டாங்க, நேற்று தான் வந்து எல்லாரும் மக்கள். அவன் போன வாட்டி தான் கரெக்டாக பண்ணிக்கிறான், ஆனால் தான் கேட்டாங்க. உணவு வந்தோம்னா நானே அசீசமாக கேட்டிருப்பேன் அவனை. இதை கைத்தட்டு சொல்கிறான், எது கைத்தட்டோம்னு தெரியல. டாக்டர் எங்கெங்கேயோ இருக்கிறானுங்க. டாக்டர் என்ன ஏதோ என் வீட்டு பக்கத்தில் எல்லாமே கைத்தட்டு சொல்கிறான். வீடு வாசலில் போயிட்டு அவன் எங்கெங்கேயோ இருக்கிறான், ஏதோ கைத்தட்டினா ஏதோ பார்த்துருவான் போல. அவன் என்ன கதை தெரியல, வீட்டு பக்கத்தில் உட்காந்து டொமு டிமு டொமு டிமுனு வச்சுருக்குதுங்க வீட்டு வாசல். அடங்கு நாடா இது யாராவது எட்டி பார்த்தா பார்த்து தூக்கி போட்டு விளாண்டுக்குதுங்க. என்கிட்ட மோடி கைத்தட்ட சொன்னாராம், ஸ்கூல் 6 மணி பெல் விட்ட மாதிரி வச்சு. ஆ, திடீர்னு டொமு டிமு போட என்னடா இது, சண்டை கிண்டியா எத்தி பார்த்தா மேலே பார்த்து தூக்கி போடலான்னு என்னக்கா விளாண்டுக்கிறேன் கேட்டா மோடி கைத்தட்ட சொன்னார் பண்ணுறாங்க. பார்த்து தூக்கி போட வச்சுருந்தது லூசுங்களா இருக்குதுங்க எல்லாம். என்ன பண்ணுறது, எல்லாம் நாடே இப்படி இருக்குது, மொக்கையாகுதுங்க. ஃப்ளாட்லலாம் டமால் டிமுன்னு தட்டுனுங்கிறானுங்க. நம்மலாம் போனோமா உக்காந்தோமா அவன் கைத்தட்டுறத வேடிக்கை பார்த்தோமா, கைத்து சொல்லலாம் கையெல்லாம் தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான்.